பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. என்னடா மீச ஜொலிக்கிற அக்கா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அக்கா. ஆமா, உன் கல்யாண நாள் அதுவுமா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர சொல்லாம ஏன் இந்த ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்னேன் தெரியுமா? தெரியலக்கா. நேத்தி பாட்டில் விட்டதுல கலெக்ஷன் எவ்வளவு அக்கா? அது வந்து நேத்தே நம்ம சரவண் கிட்ட செட்டில் பண்ணியாச்சுங்கக்கா. கலெக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டேன் அக்கா. 2 கோடி. 2 கோடி? ஆ அக்கா, என்ன பண்ணிச்சிருக்கா? 1.5 கோடி எடுத்து வச்சது உண்மைதாக்கா. என் மொட்டாட்டி பேச்ச கேட்டு பணத்தை காசப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேக்கா. மொத்த கலெக்ஷன் 3.5 கோடி. உள்ள இருக்கிற உங்களுக்கு தெரியாது நினைச்சு தப்பு பண்ணிட்டேக்கா. என்ன பண்ணிச்சிருக்கா? என்னடா மீச அக்கா, எனக்கு ஒண்ணு தெரியாதுக்கா. சோறு போட்டு சாமிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாக்கா. தெரியாம இருப்பா அவளை ஏமாத்திட்டான் அப்படின்னு நினைச்சியா? தொலைச்சிடுவே. எந்த ஆம்பளையுமே நம்பாம தனியா அரசியலுக்கு வந்தவடா நான். நீ எல்லாம் சோத்துல கோடு போட்டு கணக்கு படிக்கும் போதே நான் அரசியல்வாதி. ஒழுங்கா அந்த 1.5 மூணா கட்டிட்டு கிளம்பு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு பாத்தியா, அவளை உன் இடத்துக்கு கொண்டு வந்துருவேன். ஒரே நிமிஷம் நடு தெரு, அப்புறம் டீ கடை தான். அப்படி என்னடா திருட்டு புத்தி? வரதுல தான் 10% கமிஷன் இருக்குல்ல, அதையும் மீறி ஏன் பணத்துல கை வைக்க எப்படிடா தைரியம் வருது? குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடு போட்டா அப்படியே நம்பிடுமே நினைச்சியா? அதனால தாண்டா உங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். அக்கா, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேங்க்கா. நான் மன்னிச்சிருங்கக்கா. நீ கரெக்டா கலெக்ஷன் கட்டிடுங்கக்கா. என் வீல் சேர் டயரை நக்கிட்டு கிடக்குறதா இருந்த கடங்க இல்ல.